தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளி நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் தமிழ் தேசிய இன உணர்வாளர்களுக்கான மட்டுமானது. மற்றவர்கள் பார்க்காமல் ஸ்கிப் செய்துவிட்டு செல்வது நல்லது. உறவுகளின் கவனத்திற்கு, இன்றைய தினம் 2-3 நாட்களாக நம் மனதில் ஏறி இருந்த கணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியிருக்கிறது. ஆனால் ரணம் இன்னும் ஆறவில்லை. காரணம், இனத்தின் துரோகிகள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். காலம் காலமாக தமிழ் இனம் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதை விட துரோகிகளால் வீழ்த்தப்பட்டதே அதிகம் என்பது இன்னொரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், காலம் கடந்தாவது துரோகிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி. என் கட்சியின் உறவுகளுக்கும் சரி, இணையதளத்தில் வலையொலி நடத்தி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் சரி, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த துரோகிகளை பற்றிய எந்த தவறான காணொலிகளையோ அல்லது பதிவுகளையோ பொது தளத்தில் தயவு செய்து யாரும் பதிவிட வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாம் போடுகிற பதிவுகள் நாளை நமக்கு எதிரான விமர்சனங்களாக, விவாதங்களாக ஆரிய திராவிட ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டு நம்மளை பலவீனமடைய செய்வதற்கான ஒரு ஆயுதமாக அதை மாற்றி விடுவார்கள். ஆட்சியும் அதிகாரமும் மண்ணின் மைந்தர்களாகிய தமிழர்கள் கையில் இல்லாமல் அண்டி பிழைக்க வந்தவர்களின் கையில் அதிகாரத்தை கொடுத்துவிட்டு உரிமைக்காக போராடி கொண்டிருந்தவை தான் தமிழ் தேசிய இயக்கங்கள். ஆனால் அதிகாரம் நம் கையில் கிட்டாதவரை போராடுவது மட்டும்தான் மிச்சமாக இருக்குமே தவிர உரிமைகள் ஒருபோதும் கிடைக்காது என்பதை உணர்ந்ததால் தான் தமிழ் தேசிய இயக்கம் தமிழ் தேசிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியாக உருவெடுத்தது. கட்சி உருவாக்கப்பட்டதின் அடிப்படை நோக்கமே தமிழ் தேசிய இனம் உரிமையோடும் பெருமையோடும் தமிழர் மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த உணர்வு உள்ளவன் தான் இந்த கட்சியில் உறுப்பினராகவே சேர முடியும். பணத்துக்கு ஆசைப்பட்டு இனத்தை காட்டி கொடுக்குறவன் கண்டிப்பாக இந்த கட்சியின் உறுப்பினராக இருக்க முடியாது. பதவிக்கும் வசதிக்கும் ஆசைப்பட்டு இனம் செஞ்ச தியாகங்களை மறந்தவர் நிச்சயமாக வந்து இந்த கட்சியில் இருக்க தகுதி இல்லாதவர்கள் தான். அவர்கள் நீக்கப்பட்டது நல்ல விடயம்தான். ஆனால் அவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று நான் சொல்வதற்கு காரணம், அவர்கள் விடயத்தில் அண்ணன் சீமான் மீதும் தவறு இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். ஏனென்றால் கலை என்று தெரிந்துவிட்டால் பிடுங்கி எரிந்திருக்க வேண்டும், நச்சு பாம்பு என்று தெரிந்துவிட்டால் அடித்து நசுக்கியிருக்க வேண்டும், துரோகி என்று தெரிந்துவிட்டால் துரத்தி இருக்க வேண்டும், தூக்கி எரிந்திருக்க வேண்டும். ஆனால் வாய்ப்பு கொடுக்கிறேன் என்கிற பெயரில் அவர்களை வளர்த்து விட்டதுதான் தவறு. அதன் விளைவுதான் இன்று வளர்த்த கடா மார்பில் பாய்ந்துள்ளது. என் அன்பு உறவுகளுக்கு என்னுடைய இன்னொரு வேண்டுகோள், இதற்கு அப்புறமான வரப்போகிற காலங்களில் வலையொலிகளிலும் சரி, இணையத்திலும் சரி, கட்சி உறுப்பினர் சேர்க்கையிலும் சரி, யாரையும் எளிதாக கட்சிக்குள் அனுமதித்து விடக்கூடாது. அப்படி யாராவது சேர முன் வந்தால் கூட இவர்கள் யார், இவர்கள் கடந்து வந்த பாதை என்ன, இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டு அலசி ஆராய்ந்த பிறகுதான் அடிப்படை உறுப்பினராகவே சேர்க்க வேண்டும். இன்னும் சரியாக சொல்ல போனால், உறுப்பினராக சேர்ந்த பிறகும் அவர்களுடைய நடவடிக்கைகளை வந்து கண்டிப்பாக வந்து கண்காணிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்னும் நிறைய ராஜீவ்காந்திகளும் இன்னும் நிறைய கல்யாண சுந்தரங்களும் உருவாகத்தான் செய்வார்கள். நமது துரோகிகள் கருணாக்கள் மட்டுமல்ல, கல்யாண சுந்தரங்களும் தான். ராஜீவ்காந்திகள் எப்போதும் நம் இனத்தின் எதிரிகள் தான். இதை உணர்ந்து அனைவரும் மனதில் வைத்து செயல்பட வேண்டும். உறுப்பினர் சேர்க்கை முதல் வலையொலியில் இணைய வருபவர் வரை அனைவரையும் நன்கு ஆராய்ந்து தான் இதுக்கப்புறம் வந்து உள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். எனது கருத்துக்கள் சரியானவையாக இருந்தால் அனைத்து உறவுகளுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து தமிழ் தேசிய உணர்வோடு பயணிப்பவர்களோடு மட்டும் கைகோர்த்து பயணிப்போம். துரோகிகளையும் எதிரிகளையும் இனங்கண்டு விளக்குவோம். ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் பெற்ற வாக்கு விகிதம்தான் நம்மளுடைய எதிரிகளை இந்த அளவுக்கு நம் மேல் வன்மம் கொண்டு செயல்பட தூண்டியிருக்கிறது. சரியாக திட்டமிட்டு காய் நகர்த்தி இரண்டு கருப்பு ஆடுகளை தங்கள் பக்கம் நகர்த்தி நமக்கு எதிராகவே நம்மோடு இருந்து வேலை செய்ய வைத்திருக்கிறார்கள். இன்னமும் கூட இருக்கலாம். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதனால் கட்சியின் ஒவ்வொரு உறவும் உணர்வோடு செயல்படுங்கள். அதனால் துரோகிகளையும் துரோகங்களையும் மன்னித்து விடுங்கள். ஆனால் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள், உணர்வு உள்ளவர்களோடு மட்டும் கைகோர்த்து பயணிங்கள். எதிர்காலம் தமிழினத்திற்கு நல்ல விடியலை தரட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.